ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செலகுட்டி ஹோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, எப்போவுமே நம்மளுக்கு நரைமுடி அப்படிங்கிறது வந்து வரவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே மாற்றம் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் சிரப்புன்னு சொல்லலாம், ஹேர் டானிக்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற உடனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்கு தேவை பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெந்தயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன், அதே மாதிரி கருஞ்சீரகம் அரை டீஸ்பூன், அது கூடயே ரோஸ்மெரி வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இது நாலு பொருட்கள் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் ஒரு ஹேர் ஆயிலாகவும் நீங்கள் செய்யலாம். ஸோ அது எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா, மருதாணி, அவுரிப்பொடி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கிறது கரிசலாங்கண்ணி, இது மூணையுமே சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற பொருள் எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து எண்ணெயாகவும் காய்ச்சி பயன்படுத்தலாம். எண்ணெய் காய்ச்சறதுக்கு வந்து கண்டிப்பாக பக்குவம் முக்கியம். அது வந்து எப்படி சேர்த்துங்கிறது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இது வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை வந்து எடுத்துக்கிறோம். இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம எடுத்து நல்லா வந்து கொதிக்க விடணுங்க. இது கூடயே தண்ணியோடு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதித்து அதுக்கப்புறம் வந்து ரோஸ்மேரியை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாங்க. முடிக்கு வந்து ரொம்ப தெம்பு தரக்கூடியது இந்த ஹேர் சீரம், அதை டானிக்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர நல்லா உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும். இந்த டானிக் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டன் வச்சு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். வாரத்தில் ரெண்டு டைமாவது நீங்கள் அப்ளை பண்ணணும். இதே மாதிரி எண்ணெயும் நீங்கள் அதே மாதிரி அப்ளை பண்ணிட்டு வர உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் கிடைக்கும், ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் நல்லா உங்களுக்கு நர நரன் இருக்காதுங்க. நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில்கியாக இருக்கும். பொடுகு, தொல்லாரிப்பு, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது, நிறைய முடியும் க்யூர் ஆகும். ஸோ இத்தனை சொல்யூஷனுக்குமே இந்த ஒரு ஹேர் டானிக்கே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஹெல்தியாக சாப்பிட்டுட்டு வர இன்னும் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து குறையும். அயன் சத்துள்ள பொருட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லாவே க்யூர் ஆகிறதுக்கான்னு கூட பார்ப்பீங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பொருட்களையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாமே சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். இதை நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் மெத்தடாக வந்துட்டு நான் இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ இது நல்லா கொதித்து இதில் கலர்லாம் வந்து இறங்குங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரமாவது கொதிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தட்டை வச்சு மூணிங்கனாவே போதும். நல்லா அது வந்து வெந்து அதுக்கப்புறம் வந்து ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வடிச்சிங்கனாவே உங்களுக்கு அந்த கலர் மாறி வரும். ஸோ உங்களுக்கு நல்ல சூப்பரான ஹேர் சீரம் டானிக் கிடச்சிருங்க. நீங்கள் அது கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வர உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நரைமுடி கருமையாக மாறுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இளநரையாக இருக்கிறவங்க வந்துட்டு இது மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வரணும். அதே மாதிரி ஹெல்தியாக சாப்பிட்டு வரணும். இரும்பு சத்துள்ள பொருட்கள், பயிர், காய்கறி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம், அதெல்லாம் வந்து கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு வந்துட்டு இந்த ஹேர் சீரம் இல்லைனா ஆயில் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண நல்லா உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்குங்க. இப்போ அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நான் ஹேர் ஆயில் நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னா கிட்டத்தட்ட 30 மூலிகைகள் சேர்த்து தான் நான் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவேன். உங்களுக்கு 30 மூலிகைகள் கொண்ட ஹேர் ஆயில் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் போட்ட பொருட்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி மட்டும் தான் முக்கியம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ணாமல் நீங்கள் நல்லா ஓரளவு வெது வெதுன்னு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஒரு காட்டன், அதாவது பஞ்சு வச்சு நீங்கள் டிப் பண்ணி தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வாரத்தில் ரெண்டு தடவை கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இது கண்டினியூவாக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. நல்லா உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். செல்லக்குட்டி ஹோம்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.